சிறுநாள் சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்நீரில் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். மிளகா ஏன்னா மஞ்சத்தோடு உப்புத்தோடும் போட்டு ஊற வச்சேன். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இது வந்து மிளகாத்தூள், இது வந்து கறி மசாலாத்தூள், கலர், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கணும். இது வந்து அகத்து தேய்க்கு வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இல்லை ஒரு துண்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது குடமிளகா கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து டொமாட்டோ கெச்சப்பு, இது வந்து சில்லி சாஸு, இது வந்து சோயா சாஸ். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், கலர், உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, வாங்க பொரிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, காலிஃப்ளவர் போடுறேன். இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவரை பொரிச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு மஞ்சூரியன் மாதிரி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். வெங்காயம் போடுறேன். Thank you.
சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தேன், கொஞ்சம் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் போட்டு கரைச்சி வீட்டிலே பண்ணலாம், இப்படி நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள், பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனா சமையல் அறிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.